ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான் சொல்லப்பட்டிருக்கு. அலப்புகிற எல்லாவங்களுக்கு தெரியும் சொல்லி அலப்பிக் கொண்டு அலைகிறவன் மூடன், அவனுக்கு ஒன்றுமே தெரிகிறதில்லை. ஆனால் தெரிகிறதாக அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், மற்றவர்கள் சொல்லுகிறபடி நடக்கிறான், தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறான். ஆனால் மூடனோ தேவனுடைய ஆலோசனைப்படி அவன் நடக்கிறதில்லை. அதே இது அதிகாரம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். அவனுடைய முடிவு என்ன? அவன் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அலப்பிக் கொண்டு அடைகிறான், அவனுடைய முடிவு வீழ்ச்சி அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாழுவார்கள். நீதிமானுடைய உதடுகள், தேவனுக்கு பயப்படுகிற மக்களுடைய உதடுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமாம், அநேகரை போஷிக்குமாம் அது. ஆனால் மூடரோ மதியினத்தில் மாழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அதே நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. மூடரின் மதியினம் என்ன? மூடத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மதியினமே அவர்கள் ஒன்றும் அறியாதது தான். காரணம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறதில்லை, யார் சொல்லுகிறதின் படி நடக்கிறதில்லை, தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானே, யார் ஞானியாக இருக்கிறான்? ஏது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் ஆரம்பமாகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த புத்தகத்தை நாம் படிக்கிறதுனால ஞானிகளாகிறதில்லை, இந்த புத்தகத்தை படித்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஞானமானது நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பமாகிறதாம். இந்த வார்த்தைகளை, இந்த புத்தகத்தை நாம் தியானிப்பதின் நோக்கம் என்ன? தலையறிவை வளர்த்து கொள்வதற்காகவா? இல்லை, தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். காரணம் இது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூடரை போல தேவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக, அசட்டை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்துக்கு வரலாமா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அற்புதமான ஒரு ஆலோசனை. தகப்பனாக இருக்கிற உங்களுடைய தகப்பனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். 8வது வசனத்தில், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாயானவள் அநேகத்தில் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை போதித்து கொண்டே இருப்பாள். இப்படி செய், இங்கே போ, இங்கே போகாதே, இப்படி செய்யாதே, இங்கே செய், இதை செய் என்று சொல்லி அவள் கூட இருந்து வீட்டிலே இருக்கிறபடினாலே பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டே இருப்பாள். அநேக நேரத்தில் பிள்ளைகளுக்கு எரிச்சலாக இருக்கிறது அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தகப்பனுடைய புத்தியை கேள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலகம் எப்படிப்பட்டது, ஐயா நீ உன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறான். தாயானவள் அங்கே போதித்து கொண்டே இருக்கிறாள். வேதம் சொல்கிறது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஒருவேளை இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் நமக்கு போதிக்கலாம், போதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நம்மை ரட்சித்திருக்கிற தேவன், நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவர் நம்மை பிள்ளைகளாக பாவித்து நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் நாம் கேட்டு நடப்போம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? 9வது வசனம், அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். எது? தேவனுடைய ஆலோசனைகள், பெற்றோரின் ஆலோசனைகள், நம்முடைய பரம தகப்பனின் ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை நீ கேட்டு நடக்கும் பொழுது, மூடனைப் போல அதை அசட்டை பண்ணாமல் அதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அவைகள் உன் சிரசுக்கு, தலைக்கு அலங்காரமான கிரீடமாக இருக்குமாம். அது மாத்திரமல்ல, உன் கழுத்துக்கு சரப்பணியாக, அது பொன் ஆபரணங்களைப் போல உனக்கு இருக்கும், உனக்கு கனத்தை கொடுக்கும். கிரீடம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய கனமாக இருக்கிறது. ராஜாவுக்கு மகிமை அவனுடைய கிரீடம்,
அதோடு கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கழுத்துக்கு சிறப்பணியாக இருக்கும், பொன் ஆபரணங்களாக அது, பெருமையாக அது இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானே, அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார், அந்த ஆலோசனையின்படி நானும் நீங்களும் நடக்க வேண்டும். பெற்றோருக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, பெற்றோர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிற அதே வேத வசனம், பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய வசனம்தான் ஆலோசனை, தேவனுடைய வசனம்தான் ஞானம். அதை பெற்றோர் கை கொள்ள வேண்டும். பின்பதாக தங்களத்திலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பிராயத்தில், சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடந்து கொண்டிருக்கிற பொழுதும், படுத்து கொண்டிருக்கிற பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும் நீ அவைகளை குறித்து பேசு. பிள்ளைகளோடு கூட எதை பேசுகிறோம் பிள்ளையிடத்துல? இன்னைக்கு பெற்றோர் பிள்ளையிடத்துல பேசக்கூட நேரம் இல்லை. அநேகத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிப்பதில்லை. அதனால் தான் உலகம் போதிக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் சில தவறான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள். நானும் நீங்களும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியதை போதிக்க வேண்டிய காலத்திலே போதிக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதே. தேவனுடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோமா? போதிக்க வேண்டும். பெற்றோர் இதிலே தவறுவார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் சரியான பாதையை நடக்க முடியாது. தேவனுடைய வசனம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீர்கட்டு போகும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் தேவனுடைய வசனமாயிருக்கிறது. இது நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறது. இதுவே நம்முடைய ஞானமாயிருக்கிறது. அதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் படிக்க வேண்டும். அதை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், பிள்ளைகள் உங்கள் பெற்றோருடைய ஆலோசனையை கேளுங்கள். உன் தாயினுடைய போதகத்தை தள்ளிவிடாதே, அதை வெறுப்பாய் எண்ணாதே. அதை வெறுப்பவன் அலட்சியம் செய்கிறவன் யார் என்று சொன்னால், நீதிமொழியில் வாசிக்கிறோம், மூடன் போதகத்தையும் அலட்சியம் செய்கிறவனாக இருக்கிறான். அதை அவன் கேட்க விரும்புகிறதில்லை. அதை அவன் வெறுக்கிறவனாய் காணப்படுகிறான். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மூடர். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்கலாமா? அருமையான தேவனுடைய வசனத்துக்கான நாம் அன்றைக்கு நடிசத்துவோம். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பாருங்கள். அநேக பட்டங்களை படித்து பெற்றுவிட்டால் உங்களுக்கு ஞானம் வந்துவிடும் என்று சொல்லி, என்ன வேண்டாம், அது ஞானம் அல்ல, அது அறிவு. ஆனால் ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதானே உங்களுக்கு உண்டாகிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நற்பதமான வார்த்தைகளுக்காக, ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனம் எங்களுக்கு சரியான ஆலோசனையாக இருக்கிறபடினாலே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மேமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.